வணக்கம் ராகவன் சார். வணக்கம் வணக்கம். நான் சாரி, மொபைல் ஒரு கையில பிடிச்சிருக்கிறதுனால ரெண்டு கையில வணக்கம் சொல்ல முடியல, சாரி. ஓகே, முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகவன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான், தமிழ்நாடு. ஓகே சார், உங்க ஃபேமிலி பத்தி சார். உங்களுக்கு ஒரு கியூட்டா அழகா ஒரு பொண்ணு இருக்குல்ல சார். ஆமா, ஃபேமிலின்னு சொன்னா, எங்க அப்பா பேர் துரைராஜ், அம்மா பேர் ராஜலட்சுமி, கூட பிறந்தது ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. ஓகே சார். தங்க 2014 கிட்னி ஃபெயிலியர் டிசீஸ்ல இறந்து போயிட்டாங்க. ஓகே. அண்ட் அக்கா இருக்காங்க, அக்காக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க. எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, பேர் வன்மிகா. என் ஒய்ஃப் பேர் மேகலா. அவங்க பிடெக் பயோடெக் வந்து முடிச்ச இன்ஜினியரிங் இருக்காங்க, இப்போ ஹோம் மேக்கரா இருக்காங்க. ஓகே. அவ்வளவு. என் பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். ஓகே சார். சோ நீங்க இண்டஸ்ட்ரி வந்து மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சுல சார். சீரியல்ஸ்ல ஆமா, சன் டிவில செல்லமை, சிவசங்கரி, கார்த்திகை பெண்கள், தேன் நிலவு, மீண்டும் வருவேன், குலதெய்வன் ஒரு 7 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் ஜி தமிழ்ல ஒண்ணு பண்ணிருக்கேன், யாது யாதுமாகி நின்றாயின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் ரேவதி மேடம் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஜெயா டிவில வந்து காலபைரவன் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல ஹீரோவா பண்ணிருக்கேன். அண்ட் திரைப்படங்கள் ஒரு 3 படங்கள் பண்ணிருக்கேன். Yeah, yes, one of the one that Mirudan act பண்ணிருக்கீங்கல, Mirudan movie. Okay, fine. Next one, two movies எது சார் act பண்ணிருக்கீங்க? 3 movies. பிருந்தாவனம் படம் அண்ட் 60 வயது மாநிலம், இது ரெண்டு படத்துலயும் சின்ன சின்ன கேரக்டர் பிளே பண்ணிருக்கேன். ஓகே ஓகே சார். சோ நீங்க டிவி சீரியல்ல இருந்து எதனால நீங்க சினி ஃபீல்ட்ல போகணும்னு நினைச்சீங்க? சோ இல்ல, நான் இந்த எல்லாருமே நடிக்கிற எல்லாருமே விட அவங்களோட அல்டிமேட் அது வந்து சினிமால நடிக்கணும்ன்றதுதான். ஏன்னா சினிமால நடிச்சாலும் அதுக்கு உண்டான பேர் புகழ் வருமானம் எல்லாமே அதிகம். அதனால நான் மட்டும் இல்ல, நடிகர்களா இருக்க எல்லாரோட அதிகபட்ச ஆசையை வந்து சினிமால நடிச்சு பேரும் புகழும் வாங்கணும்ன்றது. ஓகே ஓகே சார். உங்க பாஷனே இண்டஸ்ட்ரியில வரணும் தானா சார்? ஆமா, சின்ன வயசுல இருந்தே என்ன சுத்தி இருந்த எல்லாரும் வந்து ரஜினியை பத்தியும் கமலை பத்தியும் தான் பேசிட்டு இருந்தாங்க. சோ அதனால வந்து சோ எனக்கும் அந்த அட்டென்ஷன் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் நடிக்கிறேன். நடிக்கிற ஆன சின்ன வயசுல இருந்தே அந்த அந்த ஆசை. ஓகே 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 சார். ஓகே, ஃபைன் ஃபைன். உங்களோட ஃபேவரட் சீரியல் எது சார்? இவ்வளோ சீரியல்ஸ், நிறைய சீரியல்ஸ் நடிச்சிட்டீங்க, அதுல ரொம்ப ஃபேவரட்டான சீரியல் இது கடைசியா நடிச்ச குலதெய்வம். குலதெய்வம். ஓகே சார். ஓகே, ஃபைன் சார். சார், உங்க ரோல் மாடல் யாராச்சும் இருக்காங்களா? ஐ மீன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தென் சீரியல், சீரியல் ஆக்டர்ஸ், ரோல் மாடல். ரோல் மாடல் அப்படி கிடையாது, பட் இவரை பார்த்துதான் நான் இன்ஸ்பயர் ஆகி நடிக்க வந்தேன்னா ரஜினி சார் சொல்லலாம், ரஜினிகாந்த் சார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்து அவரை ரொம்ப அதிகமா ரசிச்சு அவர் மேல் ஈர்க்கப்பட்டதுனால தான் நான் நடிகனா வந்தேன். சூப்பர் சார். உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நீங்க இப்போ எதுல கமிட் ஆயிருக்கீங்க? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இல்ல, இன்னும் கமிட் ஆகல, அதுக்குள்ள வேலைகள் போயிட்டு இருக்கு, முயற்சிகள் போயிட்டு இருக்கு. கமிட் ஆகிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். சீரியல் வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் சீரியல் பண்றது கிடையாது, இப்ப படங்கள் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ பிக் பாஸ் பத்தி தெரியுமா சார்? பிக் பாஸ்லாம் பாத்திருக்கீங்களா? ஆ, பாத்தேன் பாத்தேன் பாத்தேன். அதுல கூப்டா போற மாதிரி ஐடியா இருக்கா சார் பிக் பாஸ்ல? நிச்சயமா நிச்சயமா ஐடியா இருக்கு, நிச்சயமா ஐடியா இருக்கு. ஃபைன், சூப்பர் சார். சோ எல்லாரும் எதிர்பார்க்கலாம். சோ வந்தா கண்டிப்பா போவீங்க, opportunity வந்தா? ஆ, கண்டிப்பா ஒரு அழைப்பு வந்தா நிச்சயமா நான் அதை ஏத்துப்பேன். எனக்கு விருப்பம் தான். நீ சார் கூட எல்லாம் பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கா சார் உங்ககிட்ட? இல்ல, வாய்ப்பு நான் அப்படி எதுவும் முயற்சி பண்ணல. ஏன்னா எனக்கு உண்டான ஒரு அடையாளத்தை பெருசா ஏற்படுத்திக்கிட்டு அவரை சந்தோஷமா சந்திக்கணும்னு நான் காத்திருக்கேன். எனக்கு அவரை சந்திக்கிறதுல பெரிய சந்தோஷம், பெரிய ஆர்வம் உண்டு. பட் ஒரு 10/11 சும்மா போயிட்டு நின்று ஒரு போட்டோ எடுக்கிறோம், எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்கோர்ஸ் ஒரு 10 வருஷமா சின்ன திரையில நடிச்சிருக்கேன், பட் எனக்கு உண்டான ஒரு பெரிய அடையாளத்தோட அவரை போய் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அதுக்காக நான் காத்திருக்கேன். ஓகே ஓகே, ஃபைன். ஓகே சார். சோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து உங்களுக்கு மிருதன்ல தான் வாய்ப்பு கிடைச்சிச்சா சார்? ஃபர்ஸ்ட் மூவி? ஆமா ஆமா, அதான் முதல் படம். ஓகே, அது எப்படி சார் கிடைச்சது? யார் மூலமா கிடைச்சது அது ஃபர்ஸ்ட் படம் மிருதன்? இல்ல, நான் படங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கப்ப என்னோட போட்டோஸ் எல்லா கம்பெனிஸ்க்கும் நான் கொடுத்திருக்கேன். அதுல குளோபல் இன்ஃபோடெக் மைக்கேல் ராயன் சார் தான் ப்ரொடியூசர். அவங்க ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. டைரக்டர் சக்தி சௌந்தர், இப்ப டெடி,
நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. அந்த இயக்குனர் தான் வந்து நாய்கள் ஜாக்கிரதை, டெடி, மிருதன். சோ அவர் தான் வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், நல்ல இயக்குனர். ஓகே சார், சின்ன திரை டோட்டல் டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்குள்ளே மூவி போகும்போது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்க போகிறது இல்லை. டெக்னீஷியன்ஸ்க்கு தான் வந்து, இப்போ சீரியல் டெக்னீஷியன்ஸ்க்கும், இப்போ சீரியலில் இருக்க ஒரு டெக்னீஷியன் வந்து அவன் நடிகர்களை தவிர்த்து ஒரு கேமராமேனோ இல்லை வேற யாராவது அவங்க வந்து சினிமாவுக்கு போகிறப்போ அது வேற கம்ப்ளீட்டாக வேற பிளாட்ஃபார்ம், வேற ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இது 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 டிவி இவ்வளோ நடிக்கணும், இந்த பேராமீட்டரில் நடிக்கணும், இது சினிமா இவ்வளோ பேராமீட்டரில் நடிக்கணும் அப்படி எதுவும் அளவுகள் கிடையாது. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரோட்ல இறக்கி நடிக்க வச்சாலும் ஒரே மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு தான் கொடுக்கணும். அதெல்லாம் எல்லா நடிகர்களும் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அதனால எங்களுக்கு எதுவும் வேறுபாடு கிடையாது. பட் என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இப்போ சீரியல் நீங்கள் ஒரு இப்போ ஒரு 50 சீரியல் நடித்தாலும் 60 சீரியல் நடித்தாலும் நாலு அடைவில் வந்து ஒரு சில சீரியல தவிர எல்லாமே ஜனங்க மறந்துடுவாங்க. இதுதான் இப்ப நீங்களும் சின்ன வயசுல நிறைய சீரியல் பாத்துருக்கலாம், மறந்துடுவீங்க. பட் படங்கள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு படமும் வந்து ஒரு பதிவு. இப்ப நான் வந்து மிருதன் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா இப்ப லைக் ஒரு அடுத்த ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து நான் வந்து டிவிடிலயோ இல்ல வந்து அமேசான் பிரைம்லயோ இல்ல சன் நெக்ஸ்ட்லயோ அந்த படத்தை போய் பார்க்க முடியும். பட் சீரியல்ஸ் அப்படி கிடையாது இல்லையா? அதுக்கு லைஃபும் ரொம்ப கம்மி. இப்ப இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா இன்னைக்கு படம் தான் உண்டு. எத்தனை பேர் அதை நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்ப்பாங்கலாம் சொல்ல முடியாது. பட் படம் அப்படி கிடையாது. இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதான், நீங்க 10 வருஷம் கழிச்சு கூட நீங்க பார்க்கலாம், ரசிக்கலாம். ஸோ படம்ன்றது ஒரு பதிவு. அதனாலதான் வந்து எல்லா நடிகர்களும் படத்தை ஏன் வந்து ஐ மீன் சினிமா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அதுல கிடைக்கிற எல்லாமே அதிகம். உங்களுக்கு கிடைக்கிற பெயர், புகழ், வருமானம் எல்லாமே அதிகம். உங்க உழைப்புக்கு உண்டான அங்கீகாரமும் அதிகம். அதனாலதான் அதை விரும்புறோம். ஓகே சூப்பர் சார். சோ உங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஞாபகம் இருக்கா சார்? நல்லா ஞாபகம் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையிலே இப்ப சீரியல் ஷூட்டிங்ன்றது ரொம்ப லிமிடெட் கிரௌட் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 5 பேர், 10 பேர் அவ்வளவுதான் இருக்கும். பட் சினிமா ஷூட்டிங்ன்றது எப்படி கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு குட்டி திருவிழா மாதிரி இருக்கும். அதுவும் பெரிய ஹீரோஸ் படம்னா சொல்லவே தேவையில்லை. குறைஞ்சது ஒரு 100-150 பேர் இருப்பாங்க செட்ல. அதனால வந்து நம்மளை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்மளை எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் ஆண்டவன் புண்ணியத்துல என்ன ரொம்ப அன்போடையும் மரியாதையோடையும் பார்த்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இவர் ஜெயம் ரவி சாரும் சரி ரொம்ப மரியாதையோடையும் ரொம்ப நட்போடையும் பேசி பழகினார். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எனக்கு. ஒருத்தரும் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சுசீந்திரன் சார், இப்ப நான் மகான் அல்ல, கார்த்திக் சுப்ரன் சார், சுசி கணேசன், சசி, அப்போ வெற்றிமாறன் சார், நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நல்ல 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 படங்கள் எடுத்த இயக்குநர்கள். எனக்கு முகவரி படம் ரொம்ப பிடிக்கும், பாரதி படம் ரொம்ப பிடிக்கும். பாரதி படம் வந்து இல்லைங்களா, பாரதியார பத்தின படம். எனக்கு இந்தந்த டைரக்டர் அப்படி கிடையாது. எந்த படங்கள் நல்லா இருக்கும் அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்ப்பேனே தவிர்த்து. ஸோ குறிப்பிட்ட டைரக்டர்ஸ் சொல்லணும்னா சுசீந்திரன், கார்த்திக் சுப்ரன் சார், வெற்றிமாறன் சார், சுசி கணேசன், சசி சார், இவங்க படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஃபேவரட் ஹீரோ இவங்களோட நடிக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் ஆசை இருக்கா சார்? எனக்கு ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஓகே சூப்பர் சார். சோ நீங்க சீரியல்ஸ் வந்து உங்க சொந்த முயற்சியில தான் நீங்க இண்டஸ்ட்ரியில வந்தீங்க? என்ன முதல்ல சீரியல் அறிமுகப்படுத்தது விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த ஹெட் கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஹெட் மிஸ்டர் மகேந்திரன் சொல்லிட்டு அவர் தான் வந்து என்ன விஜய் டிவியில வந்து காக்கின்ற ப்ராஜெக்ட்ல நடிக்க எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அவரோட அறிமுகத்தினாலதான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு நடிகன ஜனக கிட்ட முதல் படத்துல நடிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க நடிச்ச எல்லா சீன்ஸும் வந்து ஸ்கிரீன்ல வருமானு சொல்ல முடியாது, டைமிங் காரணமா எடிட் பண்ணிடுவாங்க. பட் என்னோட அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் படத்துல நான் நடிச்சப்போ நான் கேமரா முன்னாடி நின்ன ஒரு சீன் கூட எடிட்டிங்ல கட் ஆகல. அது என்னோட அதிர்ஷ்டம். இட்ஸ் நாட் நான் நல்லா நடிச்சேன்றதுனால அவங்க தூக்காம இல்லை, என்னோட அதிர்ஷ்டம். அந்த படத்துல நான் இருந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ஹீரோ காம்பினேஷன் சீன்ஸ் பிளஸ் முக்கியமான சீன்ஸ்ன்றதுனால
நான் கேமரா முன்னாடி நின்ன ஒரு ஷாட் கூட எடிட்டிங்ல தூக்கல அவங்க. அது பெரிய அதிர்ஷ்டம். இப்ப நிறைய பேர் லைஃப்ல சொல்லுவாங்க நிறைய நடிச்சேன் எடிட்டிங்ல போடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் என்ன என்னோட அதிர்ஷ்டம் என்ன கேட்டீங்கன்னா, நான் நடிச்ச சீன்ஸ் எதுவுமே எடிட்டிங்ல போகல. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சார், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி எடுத்துப்பீங்க? சோ சீரியல்ஸ்ல நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும். ஒன்னும் இல்லை, நேர்மையா சொல்லணும்னா பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டுப்போம், எனர்ஜியா இருக்கும். நெகட்டிவ் ரிவ்யூனா அந்த பக்கமே போக மாட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா எதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்தா, ஒண்ணு யார் யாரு சொன்னாங்களோ அவங்க மேல கொஞ்சோட கோபம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, பிளஸ் நம்மளோட நம்பிக்கை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நெகட்டிவ் ரிவ்யூன்னு தெரிஞ்சாலே ஒரு புன்னகையோட அதை கடந்து போயிருந்தா புத்தி செலுத்தினா இதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன், அவ்வளவுதான். பட் பாசிட்டிவான ரிவ்யூ வரல, ஒரு ரெண்டு மூணு தடவை கார்ல கேட்டு சந்தோஷப்பட்டு ஓகே நல்லா பண்ணிருக்கேன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்மளுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துற வகையில இருக்கும். அவ்வளோ. உங்க அன்புக்கும் உங்க மரியாதைக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். கத்தாரில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். கத்தாரில் மட்டும் இல்லாம உலகத்துல வாழ்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்க அன்புக்கும் நீங்க இத்தனை நாள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இப்ப நான் பேட்டி கொடுத்துருக்கிறது வந்து டிடி சேனல் சொல்லிட்டு கத்தாரில் வாழ்ற ஒரு தமிழ் பெண்மணி நடத்துறாங்க. அவர்களோட இந்த முயற்சியை பெருமளவில் வெற்றி பெற உங்க எல்லாரோட ஆதரவும் அவங்களுக்கு கொடுங்க. அவங்க நிச்சயமா நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க நான் நம்புறேன். மறுபடியும் மொபைல் ஒரு கை பிடிச்சிருக்கிறதுனால ரெண்டு கையில என்னால வணக்கம் சொல்ல முடியல, அதனால கும்பு ஸ்டைல நானும் வணக்கம் சொல்லிக்கிறேன்.